ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து வீட்டில் வாராகியம்மனை வழிபடுபவர்கள், அதாவது பூஜை செய்பவர்கள் எப்படி நம்ம வீட்டை வந்து பராமரிக்கணும், எப்படி வந்து நம்ம நிலைவாசல், பிற பூஜை அறை, பிற வீடு எல்லாத்தையும் நம்ம எப்படி பராமரிக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பார்க்கலாம். பொதுவாகவே வாராகியம்மன் வழிபாடு மிக ஒரு சிறப்பான வழிபாடுன்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு அற்புதமான வழிபாடு. நமக்கு இருக்கிற எதிரி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்காகவும், நம்ம வளமான வாழ்க்கை வாழ்வதற்காகவும், நமக்கு வந்து செய்வினை, ஏவல், சூன்யம் இந்த மாதிரி எதுவுமே நம்ம பாதிக்காமல் இருப்பதற்காக நம்ம வந்து வாராகியம்மனை வழிபாடு செய்கிறோம். வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க வந்து எப்படி நம்ம வீட்டை வைக்கணும் அப்படின்னா, எப்பவுமே சுத்தமாக வைத்திருப்போம், எல்லாருக்குமே தெரியும் சுத்தமாக வைத்திருப்போம். அதில் வந்து என்னென்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, குப்பைகளை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. அதாவது வந்து வீட்டில் குப்பை இருக்குது அப்படின்னா ஒரு மூலையில் ஒதுக்கி வைப்போம், அந்த மாதிரி வைக்காமல் அந்த குப்பையில் வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஜிங்கில் வந்து பாத்திரம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே ஜிங்கில் பாத்திரம் வந்து அதிகமாக வச்சுருக்கவே கூடாது. ஏன்னா வாராகியம்மன் வந்து வளம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு வந்து நிழல் போல் அவங்க காவலாக இருப்பாங்க. வாராகியம்மன் வந்து இரவு நேரத்தில் தான் வளம் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இரவு வழிபாடு தான் மிக ஒரு சிறப்பான வழிபாடு. அதனால் இரவு நேரத்தில் வந்து வீடை சுற்றி வருவாங்க. அதனால் நம்ம வந்து நிலைவாசலை எப்போயுமே சுத்தமாக வச்சுருக்கணும். நிலைவாசலை அடிக்கடி மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு பூ வந்து நம்மளால் முடிஞ்சால் நம்ம வந்து பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். நிலைவாசலில் பஞ்சமி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள், பௌர்ணமி நாட்கள்லாம் முடிஞ்சளவு மாவில் தோரணம் கட்டுவது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி நம்ம வந்து நிலைவாசலை நல்லா பராமரிக்கணும். எப்போயுமே தினமும் காலை சாயங்காலமும், அதாவது மாலை இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம கோலம் கட்டாயமாக போடணும். முடிஞ்சால் மா கோலம் போடலாம், அப்படி இல்லைன்னு கோலமாக வச்சு நம்ம கோலம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ அமாவாசை தவிர மற்ற எல்லா நாளும் கோலம் போடுவது ரொம்ப நல்லது. வீட்டுக்குன்னு ஒரு மங்களகரத்தை கொடுக்கும். அந்த கோலம் போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் வச்சு நமக்கு வீட்டுக்குள்ளே வந்து எந்த கெட்ட சக்தியும் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. அப்புறம் வந்து நம்ம சமையலறை வந்து எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா, சமையலறை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும். நான் எப்போ சொன்னதான், சிங்கில் வந்து எப்போவுமே பாத்திரம் இருக்கக்கூடாது. அது இரவு நேரத்தில் சுத்தமாக வந்து எச்சில் பாத்திரம் இருக்கவே கூடாது. ஏன்னா வாராகியம்மன் இரவு நேரத்தில் தான் வளம் வருவாங்க. அதனால் வந்து நம்ம எப்போவுமே தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு கிச்சனை நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும். அப்புறம் வந்து நம்ம பூஜை அறை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா, ரொம்ப மனமாக வச்சுருக்கணும். வீட்டை எப்போவுமே வந்து அந்த தீப தூப வாசனை வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். வீடு எப்போவுமே மனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து கடவுள் இருக்கிறாருன்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா, அந்த வீடு எப்போவுமே மனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள், நெகட்டிவ் வார்த்தைகள்லாம் நம்ம வந்து பேசவே கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் நல்ல தேவதைகள் இருக்கும்போது நம்ம நெகட்டிவ் வார்த்தை சொல்லும்போது, அதாவது தவறான வார்த்தை சொல்லும்போது அது வந்து பழிக்கவும் செய்யும். அதனால் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்து பேசணும். ரொம்ப நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும். அதான் நமக்கு வந்து நல்லதே நடக்கும். எப்போதுமே நம்ம கடவுளை வந்து முழு நம்பிக்கையுடன், அன்போடு நம்ம வந்து வழிபாடு செய்யணும். அதான் எப்போதுமே நம்மளுடைய கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். நம்ம என்னதான் ஆடம்பரத்தை பொருளை வைத்து வழிபட்டாலும், நமக்கு அதில் கிடைக்காத சந்தோஷம் நம்ம அன்பால் வழிபடும் போது அதில் நமக்கு கட்டாயமாக நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதனால் வந்து எப்பவுமே முழு அன்போடு, முழு மனதோடு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க. கட்டாயமாக நல்ல ஒரு பலனை வந்து கடவுள் கொடுப்பாங்க. விளக்கு ஏற்றி வைக்கும்போது நம்ம அன்றாட வந்து நம்ம அந்த திரியை மாற்றுவது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை, திரி வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னா, இந்த நம்ம முதல் நாள் காலையில் இப்போ ஏற்றிருப்போம் அப்படின்னா, நீங்கள் மாலையிலும் அதிலே ஏற்றலாம். மறுநாள் காலையில் வந்து அதை நம்ம வந்து சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்படி ஏற்றி வைக்கணும். பூ வந்து தினமும் வந்து மாற்றுவது ரொம்ப சிறப்பு. அப்படி மாற்ற முடியல அப்படின்னா பூ காயவுமே எடுத்துடணும். ஏன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளைக்குள்ளே வந்து பூ எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பூ வந்து நமக்கு ரொம்ப காஞ்சத்தோடு வச்சுருந்தா அதுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பூவை தினமும் மாற்றிக்கணும். பூஜை அறையில் வந்து முக்கியமான பொருட்கள் வந்து ரொம்ப ஆடம்பர பொருட்கள்லாம் தேவையில்லை. முக்கியமாக ஐந்து இது சொல்லணும். ஐபூதங்களை குறிக்க வேண்டிய பொருள் தான் ஆகாயம், நீர், நிலம், காற்று. இந்த எப்படி நம்ம ஐபூதங்கள் இருக்கோ அதே மாதிரி நமக்கு தேவையானது என்னென்னது அப்படின்னா, விளக்கு வந்து தீப ஜோதி, பிறகு வந்து வாசனைக்கு வந்து பத்தி, பிறகு வந்து நம்ம சாம்பிராணி, அப்புறம் வந்து நீர். தினமும் ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தினமும் தண்ணி வைக்கணும். வைத்துட்டு நெய்வேத்தி வந்து நம்ம முடிஞ்சளவு சிம்பிளாக கல்கண்டு வச்சால் கூட போதும். இந்த மாதிரி வச்சாலே போதும், நமக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். நம்ம அது இது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு உண்மையான அன்போட பூஜை பண்ணாலே போதும், மனதார அதை ஏற்றுப்பாங்க. அதனால் நமக்கு வந்து பூஜை பலன்கள் வந்து கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். ஒரு பூஜை பண்ணும்போது நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படிங்கிறத கவலையப்படக்கூடாது. என்ன இருக்குதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சு கற்றுக்கணும். அப்படி நம்ம வழிபாடு செய்யும்போது கடவுளே நமக்கு ஒன்றா கொடுப்பாங்க. சிறையில் வந்து சாமி படங்கள் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து பௌர்ணமிக்கு முத நாள் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணி மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு அதில் கொஞ்சோண்டு ஜவ்வாது சேர்த்து இல்லை பன்னீர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து பொட்டு வைக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தினமும் வந்து
கற்பூர ஆரத்தி காமிக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெலாம் போகும். இந்த மாதிரி வந்து பூஜை அறையை வந்து நம்ம பராமரிக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் அசைவம் சமைச்சோம் அப்படின்னா, இப்போ அசைவம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பூஜை பண்ணி முடித்தா போதும், மாலையில் திரும்பி பூஜை பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம அசைவம் எடுத்துருப்போம் பார்த்திங்களா, அதனால் வந்து காலையில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு பிற மதியம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு பிற மாலை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் வீட்டை. அப்படி இல்லை அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து நல்லா வீடை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு நம்மளும் தலைக்கு நீராடிட்டு நம்ம மறுநாள் காலையிலே நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, பௌர்ணமி, அமாவாசை இந்த 4 நாட்களில் வந்து நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கட்டாயமாக. ஏன்னா அன்றைய நாள் வந்து அசைவம் சாப்பிட வேமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அன்றைக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் பார்த்திங்களா, அதனால் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இப்போது வந்து வாராகி அம்மன் வந்து பூஜை பண்ணுறவங்க வந்து பஞ்சமி திதி என்று பூஜை பண்ணுறவங்க முத நாள் வந்து வீடு நல்லா சுத்தம் பண்ணிக்கிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வீடு வந்து. அப்புறம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும், நம்ம வந்து கட்டாயமாக வாராகியம்மன் வழிபாடு பண்ணலாம், தப்பு கிடையாது. ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அன்னைக்கு வந்து பஞ்சமி என்று நம்ம முதல் நாள். அதனால தான் பஞ்சமி திதி என்று, அஷ்டமி திதி என்று, பௌர்ணமி என்று கூட நம்ம வந்து வாராகியம்மனை விளக்கு சொரூபத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம், ரொம்ப நல்லது. வாராகி அம்மன் வழிபாடு செய்யும்போது நம்ம படமும் வைத்து வழிபாடு செய்யலாம், சிலையும் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து விளக்கு வச்சு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. ஏன்னா விளக்கு வைத்து வழிபாடு செய்யல, நம்ம வந்து பஞ்சமி திதி என்று வழிபாடு செஞ்சாலே போதும். தினமும் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நம்ம வந்து, ஏன்னா தினமும் நம்ம சுத்தபத்தமாக வைக்க முடியல வீட்டை ரொம்ப நீட்டாக வைக்க முடியல அப்படின்னா நம்ம பஞ்சமி திதி என்று வழிபாடு செஞ்சால் போதும். அன்றைய மட்டும் முதல் நாள் வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு மிக ஒரு சிறப்பான வழிபாடு. நம்ம வந்து எப்படி நமக்கு தோதோ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கலாம். வாராகி அம்மன் வழிபாடு செய்யும்போது வீடையும் முதல்ல சுத்தமாக வச்சுருக்கணும், நம்ம மனதையும் சுத்தமாக வச்சுக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கும் நம்ம எந்த தீங்கு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த தீங்கு நினைக்கும் போது வாராகி அம்மனுக்கு வந்து அது பிடிக்காது. அதனால் வந்து நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், மனதார நினைந்து பிரார்த்தனை செய்தாலே போதும், நம்மளும் கட்டாயமாக நல்லா இருப்போம். அப்புறம் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, பூஜைக்கு பின் வெள்ளி மஞ்சளை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து பொடியாக செய்து நம்ம மிக்சியில் அரைச்சி பொடியாக செய்து அதை வந்து தினமும் குளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சைவ சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் வந்து இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க, வாராகி அம்மன் சிலை இருக்கும்போது நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊருக்கு போகிற முதல்ல நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு நெய்வேத்தியமாக நம்ம அவல், கல்கன்று, ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். அதாவது முந்திரி, நெல்லிக்காய் ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி அத்திப்பழம், இந்த மாதிரி பாதாம், முந்திரி இந்த மாதிரி நம்ம வைத்துக்கொள்ளலாம். வச்சுவிட்டு நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வரையா அது அப்படியே இருக்கட்டும். நம்ம எவ்வளோ நாள் ஊருக்கு போகிறோமோ அவ்வளோ நாள் போயிட்டு வந்துட்டு அந்த இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஏன்னா அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது, அப்படியே தானே இருக்கும். அதனால் வந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக சுவாமிக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு சுவாமிக்கு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் வந்து இன்னொரு சகோதரி வந்து ஷர்மி ஷர்மிளா அந்த சிஸ்டர் வந்து நீங்கள் சொன்னால் எல்லாமே நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது. ரொம்ப ரொம்ப நன்றி அந்த சிஸ்டருக்கு. அந்த சிஸ்டர் பண்ணுற எல்லா பூஜையுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து பூஜை நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிறது வேண்டுதல் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது வரைக்கு தயிட்டு வேண்டிக்கிறேன். எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.